ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னாலே ரொம்பவே இருக்குங்க போன சீசனை அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம் போன ரொம்பவே தான் முடிஞ்சு அந்த வகையில பிக் பாஸ் சீசன் என்னடா இப்படி சொதப்பிட்டாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கும் போது பிக் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு புது ஷோவை நம்மளோட டிஸ்னி ஹாட்ஸ்டார் இருபத்தி நாலு மணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நீங்க ஒரு ஷோவை லான்ச் பண்றாங்க அந்த வகையில இந்த ஷோக்குள்ள போக போறாங்க பிக்பாஸ் பிக்பாஸ் நிகழ்ச்சியில யாரெல்லாம் வந்து ரொம்பவே பிரேம் ஆனவங்களோ ஒவ்வொரு சீசன்ல இருந்து ஒவ்வொரு போட்டியாளர்கள் போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இதுவரையா யாரெல்லாம் உள்ள போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஸ்னேகன் ஸ்னேகனை பொறுத்தளவுல சீசன் ஒன்ல ரொம்பவே ஃபேமஸ் நம்மளோட கமல் சாருக்கே கட்டுப்பிடி வைத்தியத்தை கத்து கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வர்றவங்க எல்லாரையுமே கட்டிப்பிடிப்பாரு அன்பா பேசுவாரு அந்த சீசன்ல அவர் டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்துச்சு இருந்தாலும் ஆரவ் தான் அந்த சீசன்ல டைட்டில் வின் பண்ணாரு அவர் பிக் பாஸ் ஷோக்குள்ள வரும்போது அவருக்கு கல்யாணம் ஆகல இந்த சீசன்ல அவர் அதே மாதிரி கட்டி இருக்க போறாரா அப்படி இருந்தார் அப்படின்னா அபிநய்க்கு என்ன பிரச்சனைகள் வருதோ அதே பிரச்சனையை அவரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தத யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வனிதாக்கா வனிதாக்கா அப்படின்னாலே வைரல் தான் வனிதாக்காவை பொறுத்தளவுல எந்த ஷோக்கு போனாலும் அவங்க தான் அல்டிமேட் பண்ணுவாங்க பிக் பாஸ் ஷோலையுமே அவங்களோட அல்டிமேட் வேற லெவல இருந்து வனிதா கிட்ட பேசி யாருமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாரா தான் வெளிய வந்தாங்க அதே மாதிரியே விஜய் டிவில நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில கூட நடுவராக

வந்த சீசன் ரொம்பவே சூப்பராக போச்சு குறிப்பாக அவங்க வந்து முகேன் கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த சீசனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்து பார்க்கலாம் அடுத்தத யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தாடி பாலாஜி அண்ணன் தான் தாடி பாலாஜி அண்ணனை பொறுத்தளவில் அவருக்கும் அவர் மனைவிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை தான் ரொம்பவே வைரல் ஆக்கிச்சு அவரை அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக தான் வந்திருந்தாங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சேரல ஆனா தாடி பாலாஜியை பொறுத்தளவுல ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைனர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவர் கலந்துகிட்ட சீசன்ல ஐஸ்வர்யாவுக்கும் பாலாஜிக்கும் இடையில் அந்த சண்டைகள் ரொம்பவே விறுவிறுப்பா இருந்துச்சு ஐஸ்வர்யா மேல மக்களுக்கு வெறுப்பே உண்டு ஒண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுல நம்மளோட தாடி பாலாஜிக்கும் மக்கள் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இல்ல அடுத்த போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சுரேஷ் தாத்தா தான் சுரேஷ் தாத்தாவை பொறுத்த அளவுல வத்தி இல்லாமையே பத்த வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் பத்த வச்சுட்டே பரட்ட அப்படிங்கிற மாதிரி அவரோட சீசன்ல அவர் செஞ்ச தரமான சம்பவங்கள் நிறையவே இருந்துச்சு ஆனா அவர் எலிமினேட் ஆகி போனதுக்கு அப்புறமா தான் ஆரி அப்படிங்கிற ஒரு ஆள் இவ்வளவு பெரிய நல்ல மனிதரா அப்படிங்கறது மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுல நம்மளோட சுரேஷ் சக்கரவர்த்தி பத்த வச்சார் அப்படின்னா அது வேற லெவல்ல வெடிக்கும் இந்த பிக் பாஸ் அல்டிமேட்ல அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அனிதா சம்பத் தான் அனிதா சம்பத்தை பொறுத்த அளவுல அவர் ஒரு செய்தி வாசிப்பாளர் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே நேர்மையா அவங்களோட கேள்விகளை கேட்டதா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஆனா கோவம் வந்துருச்சு அப்படின்னா புத்தி பேசுறத கேட்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிருவாங்க அந்த வகையில நம்மளோட ஆரி கிட்ட

நடத்துவாங்க அழுகைக்கும் சண்டைக்கும் பஞ்சமே இருக்காது அப்படிங்கறத சொல்லலாம் அந்த வகையில யாரை யார் போட்டு தாக்கப் போறா அப்படிங்கறதலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த சீசனோட பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படினு பார்த்தோம்னா நம்மளோட ஓவியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப் போறாங்க அப்படிங்கறத தான் ஓவியாவோட எல்லாமே எங்களோட தலைவி உள்ள வர போறாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எதிர்பார்ப்போட இருந்தாங்க ஆனா ஓவியா உள்ள வரதுல ஒரு சின்ன தடங்கள் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் ஓவியாவை பொறுத்தளவுல பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது எடுக்கும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓவியா இப்ப மாட்டாங்க அப்படிங்கறது செய்தியா இருக்குது இந்த செய்தியை பொறுத்தளவுல ஓவியா ஆர்மிக்கு ஒரு கஷ்டமான செய்தி அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தளவுல நம்மளோட தாமரை உள்ள வர போறாங்க நம்மளோட பாலாஜி உள்ள வருவார் அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு என்னதான் இருந்தாலும் டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட அல்டிமேட் வந்து வேற லெவல்ல அல்டிமேட் மட்ட இயர்க்கும் அப்படிங்கறல்ல எந்த ஒரு மட்ட கிரதுமே இல்ல எல்லா சண்டக்கோளியும் ஒரே இடத்துல சண்டை போட போறாங்க இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டா பொறுத்தளவுல அதிகப்படியா வில்லன் பட்டம் வாங்கிட்டு வெளியே போனவங்க தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகமாக இருக்காங்க அப்படிங்கறத சொல்லலாம் அந்த வகையில் யாரு வில்லன் கரெக்டர்ல இருந்து ஹீரோவா மாற போறாங்க அப்படிங்கறதலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிற பேரையும் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க